அவங்க பிரபலமானவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பத்தி அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அவன்கிட்ட போயிட்டு இதை பத்தி கருத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று எல்லாரும் உடனே வந்து ரியாக்ஷன், அதாவது ஒரு ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இப்போ எல்லாத்துக்குமே கருத்து சொல்லணும்ல. இலக்கிய குரங்குகள் காக்கா கதைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து வைக்கம் முகமது பஷீர் அவர் எழுதின உலகின் பிரசித்தி பெற்ற மூக்கு அப்படிங்கிற சிறுகதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பஷீர் பற்றி ஏற்கனவே நான் வந்து பேசியிருக்கேன், தண்ணீர் வழியில் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதான அழப்பம் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அந்த எபிசோட் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். பஷீர் எழுதின இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா ஒரு சர்ரியலிஸ்டிக்கான ஒரு சிறுகதை. ஸோ இந்த சிறுகதை வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து விலங்கு பண்ணை அப்படின்னு ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காரு. அந்த ஒரு பாணி ஆசைப்படுறாங்க கடுப்பாய் போயிட்டு எல்லாரையும் வெளில வெளில போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவை மூடிட்டு உள்ள ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிறான். அவங்க அம்மாவுக்கு அப்பதான் ஒரு யோசனை தோணுது, திருட்டுத்தனமா இப்ப அவனை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து பாக்குறவங்க அவனை பாத்துக்கலாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்ப அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், திருப்பியும் வந்து மீடியால வந்து நிறைய பேர் போய் சொல்றாங்க, ஒரு புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் இப்ப போய் சொல்லுது என்ன அவன் காசு சம்பாதிக்கிறான், அவன் லஞ்சம் வந்து நாட்டுல வந்து பெருகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு வந்து இது ஒரு பெரிய டிபேட்டா மாத்துறாங்க. இவ்வளவு நாளா வந்து அவனை கண்டுக்கலாம், வேலை போகும்போது கண்டுக்கல, ஆனா இப்ப அவன் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடான், லஞ்ச பணமா வருது அப்படின்னு அது ஒரு பெரிய விவாத பொருளா மாறுது. ஆனா அரசு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுக்கிறதே கிடையாது. போற போக்குல என்ன ஆயிடுதுன்னா ஒரு மூணே மாசத்துல வந்து ஒரு பெரிய லட்சாதிபதியா மாறிடுறான். அவனை சுத்தி பணம் அது இதுன்னு பெரும் புகழும் வந்து வந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு வந்து ரெண்டு காதலிகளும் உருவாகுறாங்க. காதலின்னா சும்மா இருப்பாங்களா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு போட்டி வந்து இருக்கதா செய்யும். அவனுக்கு ரெண்டு காதலி இருக்காங்க, ரெண்டு காதலியுமே அவனை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அவங்களுக்குள்ள யார் அதிகமா காதல் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இருக்கும், அவனை நல்லாவே பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுது, என் பேரே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, மீடியா எல்லாத்துலயுமே ஃபேமஸ் ஆயிடுது. எதுக்கு எடுத்தாலும் மூக்கன்கிட்ட கருத்து கேளுங்க, மூக்கன்கிட்ட கருத்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் போய் மைக்க நீட்டுறோம்ல, அவங்க பிரபலமானவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பத்தி அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அவன்கிட்ட போயிட்டு இதை பத்தி கருத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்போம்ல, அதே மாதிரி மூக்கன்கிட்ட வந்து கருத்து கேட்கிறாங்க. எதை பத்தினா, முதல்ல வந்து ஆகாய விமானம் வந்து இவ்வளவு வேகமா பறக்குது, 1000 மைல் இருக்கக்கூடியத ஒரு மணி நேரத்துல கடந்துடலாமா அப்படின்ற ஆகாய விமானத்தை பத்தின செய்தி வருது. இதை பத்தி மூக்கன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கில் போய் நீட்டுறாங்க. இமயமலையை ஏறின மனுஷங்க ஏறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தி வருது, அதுக்கு போய் மைக்க நீட்டுறாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களெல்லாம் இப்போ உயிர்ப்பிக்கிற மாதிரி ஏதோ ஒரு மருத்துவம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம் அப்படின்னா, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது மாதிரி வந்து மூக்கனுக்கு தெரியாத துறையே கிடையாது, சுமந்தராமன் போல வந்து எல்லா துறையிலுமே வந்து ஒரு பெரிய நிபுணர் போல மூக்கனை வந்து ஆக்கிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, அவனும் வந்து அவரை மாதிரியே வந்து சளைக்காம எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கான்.
இப்படிதான் வந்து மூக்கனோட லைஃப் ரொட்டீன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவனை எப்படியாவது வந்து தன்னோட கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியும் நினைக்குது, எதிர்கட்சியுமே நினைக்குது. ஸோ அவன்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இதில் எல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னோடனே வந்து சரி இவனை எப்படி பண்ணால் பிடிக்க முடியாது, இவனை எப்படியாவது நம்ம வந்து பிடிக்கணும் கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. கைப்பற்றுதல் அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி முறை தான். அந்த சூழ்ச்சி முறை எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம்னா, அவனோட காதலியை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலியை வச்சு அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் போடுறதோட மாஸ்டர் பிளான் என்னன்னா, அவனோட மூக்கு ரப்பர் மூக்கு அப்படின்றது வந்து அந்த காதலியை வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி வெளியில் வந்து சொல்றா. இவ்வளோ நாள் வந்து மூக்கன்னு வந்து உங்களை ஏமாத்திட்டு இருந்தான், அவன் மூக்கே வந்து ஒரு ரப்பர் மூக்கு தான், இதெல்லாம் தெரியாம நீங்க எல்லாருமே வந்து அவனை வந்து கொண்டாடிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒன்னு எல்லாரும் உடனே வந்து ரியாக்ஷன், அதாவது ஒரு ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இப்ப எல்லாத்துக்குமே கருத்து சொல்லணும்ல, கருத்து சொல்லன்னா ஏதோ ஒண்ணு ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி. 1956 எழுதியிருக்காரு, அப்பவே வந்து இதை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடைமுறையிலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும், தெரியாத விஷயமா இருக்கும், அதுக்கு போய் நம்ம கருத்து சொல்லி ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணுமே, இப்ப எப்படியாவது நான் கருத்து எழுதி ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா, அதை வந்து நகையாடி இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மூக்கனுக்கு ரப்பர் மூக்குன்றது பத்தியும் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, சரி இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும் போது அடுத்த பவுன்சர் எப்படி வரும்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு, அதுக்கு ரியாக்ஷனா இன்னொரு காதலி இருக்கா இல்லையா, இன்னொரு காதலி என்ன சொல்லுவான்னா, அது வந்து இவங்க வந்து எதிர்கட்சிகள் பண்ற சதி, நிஜமாலுமே மூக்கனுக்கு வந்து இருக்கிற மூக்கு வந்து ஒரிஜினல் தான், அதை நான் தொட்டு பார்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு அவளுமே வந்து அவ தரப்புல வந்து சொல்றாங்க. சொல்லி இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சு போயிருக்கு. ஒரு ஒரு கொஞ்ச நாள் இடைவெளியில மக்கள் எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய விஷயங்கள் தான், அடுத்த விஷயங்கள் வரும்போது இந்த விஷயத்த மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே. அந்த மாதிரி மக்கள் எல்லாமே மறந்துகிட்டு இருக்க வேலையில ஆளும் அரசு என்ன பண்ணுதுன்னா, மூக்கனோட மூக்கு வந்து ஒரிஜினலா அப்படின்னு இது பண்றதுக்கு வந்து பல நாடுகள்ல இருந்து, 56 நாடுகள்ல இருந்து நமக்கு வந்து மருத்துவர்கள் வந்து வரப்போறாங்க அவனோட மூக்கு ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி 56 நாடுகள்ல இருந்து வந்து எப்படி என்னடா பெரிய டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கனை படுக்க வைப்பாங்க. அது என்ன ஆகும்னா, மூக்கனை படுக்க வைக்க போறாங்களாம், கடையடுப்பு பண்ணுங்க, இது பண்ணுங்க, பந்த் பண்ணுங்க, சமய கலவரங்கள்லாம் நடக்குது, மத கலவரங்கள்லாம் நடக்குது, கடையடைப்பு எல்லாத்தையும் போட்டு அரசு பொருட்களை எல்லாம் சேதம் பண்றாங்க, பிள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. எதுக்கு ஒரு மூக்கை டெஸ்ட் பண்றது? இது வந்து ஒரு மினிமலா அவர் வந்து தரியலிசமா யூஸ் பண்றாரு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இங்க எல்லாத்தையும் எவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணி அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன பிரச்சனை, ரியாலிட்டியில என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நோக்கி போகாம அதுல இருந்து விதறப்பட்டு மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி அதுக்காக சண்டை போட்டு அதுக்காக ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா, அரசியல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த அரசியலை தான் வந்து அவர் மினிமலா இந்த இடத்துல சொல்ல வர. சோ அந்த நாள் வருது, அதான் 56 மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க பண்ணக்கூடிய டெஸ்ட் என்னன்னா, அவங்க மூக்குல வந்து ஊசி வச்சு குத்துவாங்க, ரத்தம் வந்துடும். ஏ மூக்கு நிஜமாலுமே ஒரிஜினல் மூக்கு தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து ஒரு நகையாடி இருப்பாரு. கண்டுபிடிச்சிருக்காங்க மூக்கனோட மூக்கு தான், இந்த மூக்கு வந்து ஒரிஜினல் மூக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே பாத்தியா அவன் ஏமாத்தவே இல்லை, உடனே வந்து நீங்க வந்து இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் சேர்ந்து அவனுக்கு வந்து ஒரு விருது வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து மூக்கன் ஸ்ரீ, அதாவது பத்மஸ்ரீ மாதிரி மூக்கஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பட்டமும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்துக்கு தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைகள்லாம் வரும், எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து அந்த பட்டம் எப்படி அவனுக்கு கொடுப்பீங்க, அவனுக்கு இருக்கிறது ஒரிஜினல் மூக்கே கிடையாது, அதனால நீங்க வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. இப்போ மூக்கஸ்ரீ பட்டம் கொடுக்கும் போதும் அதே மாதிரி திருப்பியும் அந்த கட்சியை விட்டுட்டு வெளியில வந்தாங்க இல்லையா, அந்த காதலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எதிர்கட்சிகள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு பிரதமர் பதவி விலக வேண்டும், அமைச்சர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படி இப்படின்னு கத்தி போராட்டம் மாதிரி பண்ணுவாங்க. ஏற்கனவே இதுக்காக வந்து மூக்கன் அரஸ்டா இருப்பான், அரஸ்ட் ஆகி எதுக்கு, அதாவது வந்து பொய் மூக்குன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்து அரஸ்ட்லாம் ஆகியிருப்பான். அதெல்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ பட்டம்லாம் வாங்கிட்டான், திருப்பியும் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, அவன் வந்து அவன் மூக்கு வந்து ஒரு போலியாட போக்கு, இங்கே இருக்கிற இப்போ வந்து அவனோட இதை வந்து அவனோட பொய்யை வந்து இவங்க வந்து நியாயப்படுத்துறாங்க, இது இவ்வளோ பெரிய இதெல்லாம் வச்சு சதித்திட்டம் பண்ணுறாங்க, இது ஒரு போலியான விஷயம் போலியான விஷயம்னு கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து கதையை வந்து முடிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு பயங்கரமான வந்து இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழ்நிலையை ஒரு சட்டையர் பண்ண விஷயம், அதாவது 1956 பண்ணியிருக்காரு, அந்த நிகழ்வு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ மற்றொரு சிறுகதையில் சந்திக்கலாம், நன்றி.